சிதம்பரத்தின் கைதி மூலம் தமிழகத்திற்கும் திமுக காங்கிரஸுக்கும் இருந்து ஒரு தலைக்குனிவு அப்படின்னு அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த அமைச்சர்? ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஜோக்கருங்க, அவர் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. சிதம்பரம் சிபிஐ கையாளும் விதம் குறித்து ஜோக்கர் இல்லாமல் சீட்டாடம் கிடையாது, ஜோக்கர் இல்லாமல் அரசியலாட்டமும் கிடையாது. ஜோக்கர் ரோல் வந்து பெரிய ரோல் உங்களுக்கு. ஜோக்கர் வந்து சிரிக்க வைப்பான், சிந்திக்க வைப்பான், மற்றவர்களை மகிழ் வைப்பான், ஆனால் சந்தி சிரிக்க வைக்க மாட்டான். அதுபோல் தெரிஞ்சுங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. ஒரு துண்டுச்சீட்டு இல்லாமல் ஒரு ஆள் முடியுமா அது? அவர் ஒரு பழமொழி சொல்ல சொல்லுங்கள், கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைத்த கொக்கு குடல் வத்தி செத்ததான். இது அவர் வந்து நாளைக்கு மீடியாவில் முன்னாடி வந்து துண்டுச்சீட்டு இல்லாமல் சொல்கிறாங்க. வளரல் 86+9 எவ்வளோன்னு எல்லாரும் கிட்ட சொல்லுவாங்க. 95 தானேப்பா, ஆனால் 97 97 அதான் அவர் பேர் நல்லா வச்சுருக்காங்க, சீனி சக்கரை சித்தப்பான்னு. ரொம்ப அருமையான பேர் அவர். அதனால் என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் அவர். அவர் அரசியலில் வந்து கருத்துக்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, திராணி இருந்தால், தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், இது வந்து ஒரு நல்ல வார்த்தை. ஆனால் அவர் யூஸ் பண்ணுற வார்த்தை சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, மானம் இருக்கா, கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ யார் மெச்சூர்ட் பாலிட்டிஷியன்? ஒரு தலைவருக்கே ஒரு லாக்கி இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸ்டாலினை பொறுத்தவரை தலைவருக்கே லாக்கி இல்லை. அது அவங்க தான் டிசைட் பண்ண, அந்த கட்சி. நான் டிசைட் பண்ண முடியாது. சரிதானே? நான் சொல்கிறதுன்னா ஒரு 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 காமன் மேனாக, தமிழ்நாடு சிட்டிசனாக நான் அப்சர்வ் பண்ணதில் சொல்கிறேன். கட்சி ரீதியாக சொல்ல, நான் ஒரு கருணை, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். ஆனால் இந்த மூன்றும் ஸ்டாலினுக்கு இருக்கா? ஒருபோதும் தலைவனாக நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக அவங்க அப்பா மறைவுக்கு பிறகு ஒரு தலைவனாக வந்துட்டார். ஸோ அதனால் வந்து தலைவனாக நிச்சயமாக வந்து ஏற்றுக்க முடியாது. தலைவனாக ஒரு பண்புகள் இருக்கணும், தலைமை பண்புகள் இருக்கணும். அதாவது ஒரு எதிர்கட்சி, ஒரு ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில், எதிர்கட்சி சொன்னால் ஆளுங்கட்சி கருத்துக்கள் கருத்துக்கள் சொல்கிறோம். நான் வந்து அவர் என்றைக்குமே நான் வந்து நான் திட்டலியே நான் சொல்லுங்கள், அவர் சொன்ன கருத்து விஷயம் தான் நான் மயமாக்க சொன்னேன். ஆனால் என்னுடைய கருத்துக்களுக்கு வந்து ஒரு பொறுப்பாக பதிலளிக்கிறதா ஒரு எதிர்கட்சி தலைவருடைய ஒரு கடமை இருக்கணும். அது இருந்தால் உண்மையிலே பார்க்க, அது இந்த மீடியா பார்க்குறவங்க பரவாயில்ல, ஸ்டாலின் பக்குவப்பட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நான் இன்றைக்கும் வந்து கோவப்படல, நான் இன்றைக்கும் அவர் மேலே மரியாதை சொல்கிறேன். அந்த மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நாங்கள் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருக்கும், ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றமாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஜோக்கர்னா, நான் நீங்கள் நீ நான் சொல்வேன், நான் ரொம்ப வந்து தன்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அரசியல் புரோக்கர் தன்னுடைய பதவி பணம் மட்டுமே பெறுவதற்காக அரசியல் புரோக்கர் தனம் செய்து இலங்கையில் வந்து 1.5 லட்சம் வந்து தமிழர்களை கொன்று குவித்து அரசியல் புரோக்கராக இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா, இதை விட ஒரு பெரிய வந்து ஒரு கேடு நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அரசியல் புரோக்கரை காட்டிலும் ஜோக்கர் எல்லாரையும் மகிழ்த்து, அது எல்லோரும் வந்து சிரிக்க வைத்து, சிந்திக்க வைத்து, சந்தி சிரிக்காமல் உங்களை போல இருக்கிறானே, எவ்வளோ பெட்டர் நான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.